எந்த ராசிக்கு எந்த லக்னத்திற்கு எந்த திசையில் வீடு கட்டினால் சிறப்பாக இருக்கும், எந்த திசையில் மனை வாங்க வேண்டும், தயவு கூர்ந்து பதில் கூறுங்கள் குருவே அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. ஜோதிடத்தை எப்பவுமே ஒரு ஓரளவுக்கு விஞ்ஞான ரீதியில பாக்குற ஜோதிடன்னா, சில விஷயங்கள்ல வந்து இன்னொன்னு, இந்த வாஸ்து சமாச்சாரங்கள்ல எல்லாம் எனக்கு வந்து வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன. வாஸ்து என்பது ஒரு ஆரோக்கியத்திற்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் தானே தவிர அதிர்ஷ்டத்திற்காக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் இல்லை. இந்த பிளாட்ல இருந்தா உங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிடும், இந்த பிளாட்ல இருந்தா அவங்களுக்கு நோயே வராது அப்படின்னா எந்த பிளாட்டுக்காரோ ரியல் எஸ்டேட்டுக்காரோ அந்த பிளாட்டை விற்கவே மாட்டார். இந்த பிளாட்ல இருந்தா அந்த நீங்க கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னா அந்த பிளாட்டை விற்கணும்னு அவசியமும் இல்லை. ஆகவே உண்மையை சொல்ல போனால் அதிர்ஷ்ட அதாவது வாஸ்துன்றது ஆரோக்கியத்திற்காக கட்டப்பட்டது சொல்லப்பட்டதுதான் தவிர, வாஸ்துப்படி வீடு கட்டினா அந்த திசையில வீடு கட்டினா அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்றதுலாம் நான் நம்பல. அதை பத்தி நமக்கு வேற அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. ரெண்டாவது, நம்முடைய தட்சிண பாரதம், நம்முடைய இந்தியா, நம்முடைய தென் பாரதமே தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவமழை இந்த வடகிழக்கு பருவமழை, இதை நம்பி இதை நம்பினதுதான். ஆக நம்முடைய தட்ப வெப்பநிலை சீதோஷ்ண நிலை ஏற்றாற் போலதான் வாஸ்து சமாச்சாரமும் இந்த திசையில வீடு கட்டுற சமாச்சாரம் தான். அதாவது வடக்கு கிழக்கு இதுங்களை வச்சுதான் வந்து பொதுவா வந்து நம்ம மேற்கு திசையில வீடு கட்டுறது இல்லை. ஏன்னா மேற்கு யமனோட திசை. இப்ப திசைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, புதன் வந்து வடக்கு திசையை குறிக்கின்ற கிரகம், குரு வந்து வடகிழக்கு திசையை குறிக்கின்ற கிரகம், செவ்வாய் தெற்கு திசையை குறிக்கின்ற கிரகம், சூரியன் சுக்கரன் இது போன்ற கிரகங்கள் வந்து கிழக்கு திசையை குறிக்கின்ற கிரகம், ராகு தென்மேற்கையும் கேது வந்து வடமேற்கையும் குறிக்கின்ற ஒரு ஒரு கிரகம். இதுல வந்து மேற்கு திசை யமனுடைய திசையாக சனியின் திசை, சனி வந்து மேற்கு திசை குறிய கிரகம். அப்ப அந்த சனி வந்து யமனை குறிக்கின்ற கிரகம், யமனுடைய திசை சனின்றதுனாலே நம்ம இது பண்றது இல்லை, அதுல கட்டுறது இல்லை. அதற்கு உண்மையான காரணம், நம்முடைய பழைய அக்ரஹார முறைகள்லாம் பாத்தீங்கன்னா அழகா, பழைய காலத்துல பழைய காலத்து வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா வாசலுக்கு உள்ளே காற்று வந்து, வாசல் வாசல் வழியாக காற்று வந்து நாம் சுவாசித்து பழகி போய் இதான உபயோகப்படுத்திய நடு வீடு நடுக்கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து வீடுகள்லாம் பாருங்க, ரெண்டு வாசல் இருக்கும், பின்னாடி முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல், புழக்கடைன்னு சொல்லுவோம். வாசலுக்குள் இந்த மேல் வழியாக உள்ள வந்து மேல காத்து வடக்கு காத்து கீழே காத்துன்னு என்னென்னமோ சொல்லுவோம் கிராமத்துல. அந்த காத்து உள்ள வந்து நாம் ஏற்கனவே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சுவாசித்த காத்தை வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு போய் அடுத்து வெளியில கொண்டு போயிடும். ஃப்ரெஷ்ஷான காத்து என்ன நேரமும் உள்ள வந்துகிட்டு இருக்கும். ஆக காற்றுப்படி மழைப்படி தட்பவெப்ப நிலைப்படி நாம் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தான் முன்னாடி ஒரு ரெண்டு ஜன்னல் பின்னாடி ஒரு ரெண்டு ஜன்னல் இப்படிலாம் வச்சு அழகா மனையடி சாஸ்திரம்ன்ற பேர்ல வாஸ்துவே இப்பதான் 1994-90ல தான் வந்தது. 30 வருடங்களுக்கு முன்னாடி உங்க அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் என் தாத்தாவுக்கும் வாஸ்து என்னன்னு தெரியாது. அதுல இருந்துதான் அந்த வாஸ்து பெரிய இதா வந்தது. அதற்கு முன்னால கொத்தனார்களே இந்த மனையடி சாஸ்திரம்னு மிக அழகாக அருமையாக நம்முடைய நம்முடைய அந்த காலத்துல வந்து இந்த வாஸ்துன்றது மனையடி சாஸ்திரம்ன்ற வகையில இருந்தது. ஆகவே இந்த உண்மையான அமைப்புல வந்து உண்மையா சொல்ல போனோம்னா, நேரம் நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு நன்கு நல்ல விதமாக ஆரோக்கியமாக அமைந்த வீடு அமையும் அப்படிங்கறதா உண்மை. இந்த காலத்துல யாரும் ஜன்னல் வச்சு வீடு கட்டல, இருக்கிற ஜன்னலையும் மூடிட்டு ஏசியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏசியை போட்டுக்கொண்டு எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஆரோக்கிய உள்காத்துனா என்னன்றதே தெரியாம எல்லாரும் செயற்கை சாதனங்களின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல வந்து திசை அமைப்புகள் எல்லாம் கிடையாது. திசை அமைப்புகள் படி எல்லாம் கட்டுறதுலாம் இப்ப யாரும் கட்டுறதில்லை. இன்னும் சொல்ல போனா தரையில் கட்டுகின்ற வீடுகளுக்கு தான் வந்து, நிலத்தில் கட்டுகின்ற வீடுகளுக்கு தான் வாஸ்து. ஆனா இப்ப நம்ம பிளாட்டுக்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே பிளாட் ஒரு இடத்துல ஒரு கிரவுண்ட் வீடு இருந்தா அதுல 8 வீடு கட்டுறோம். அந்த 8 வீட்டுல ஒண்ணு கிழக்கு இருக்கும் மேற்கு இருக்கும், அதுக்கும் வாஸ்து, அந்த வாஸ்துக்கும் அர்த்தமே இல்லாம போய்கிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு. ஆகவே ஜோதிடப்படி நான் என்னுடைய கருத்திற்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில சொல்ல போறதா இருந்தா, நிச்சயமாக உங்களுடைய நேரம் நன்றாக இருக்கும்போது நல்ல அருமையான ஆரோக்கியமான வீடு அமையும். வீட்டுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வீட்டுக்கு போனவுடனே நான் வந்து ரொம்ப ஓகன் ஆயிட்டேன், இந்த வீட்டுக்கு போனதுல இருந்து நான் தரித்திரம் பிடிச்சிருச்சு அப்படின்னு வீடை பத்தி குறை சொல்வது ஒன்றுமே கிடையாது. திசைகளின் அடிப்படையில வந்து வீடு கட்டுறது கூட ஆரோக்கியமாக அந்த காற்று சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வடகிழக்கு பருவமழை வடமேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்றை வச்சுதான் அந்த திசைகளின் அடிப்படையில கூட வீடு சொல்லப்பட்டது. நாம் பொதுவாக கலாச்சாரத்தின்படி மேற்கு பார்த்த வீடு கட்டுறதில்லை, அதற்கு பிறகு தெற்கு பார்த்த வீடை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். கிழக்கும் வடக்கும், ஏன்னா
கிழக்கும் வடக்கும் தான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு இந்த அமைப்புல, ஆரோக்கிய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே கிழக்கே நமக்கு வங்காள விரிகுடா கடல் இருக்கிறதுனால கடல் காத்து, அந்த மேல் காத்து இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காத்து இதாக வர்றதுனால நம்ம வந்து அந்த கிழக்கு பக்கத்தையும் வடக்கு பக்கத்தையும் தான் வச்சு நம்ம கட்ட ஆரம்பிச்சோம். ஆகவே ஜோதிடத்திற்கும் இதற்கும் வந்து பெருசா கனெக்ட்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மேற்கை தவிர்த்து மற்ற இடங்கள்ல கட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆகவே ராசிகளுக்கு திசை, இருக்கு, லக்னத்திற்கு திசை இருக்கு, ஆனா அதன்படிதான் வீடு கட்டணம் அப்படின்னு சொன்னா அதை நான் வந்து என்னுடைய சிற்றறிவுக்கு நான் ஒத்துக்கிறது இல்லை. ஆகவே இப்போது நான் சொன்ன ராசிகளின் திசை அமைப்புகளை வைத்து பார்த்து நீங்க அதுபடி நடந்துக்கிறது நல்லது. குருஜி, ஒரு கிரகம் வக்ரமாகி பகை வீட்டில் அமர்ந்தால் ஆட்சி பெற்ற பலன் தருமா? வக்ரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்கம்மா. அதாவது ஆட்சி பெற்ற கிரகம், அதாவது பகை வீட்டில், அதாவது சுப கிரகங்கள் வக்ரம் அடையக்கூடாது. சுப கிரகங்கள் வக்ரம் அடைவது அதனுடைய காரக அமைப்புகளை கெடுத்து ஆதிபத்திய அமைப்பை தரும். பாப கிரகங்கள் வக்ரம் அடைவது அது வேற மாதிரியான பலன், அப்படியே நேர ஆப்போசிட்டா. எந்த ஒரு நிலையிலும் சுப கிரகங்கள் வக்ரம் அடையிறது ஒரு மாறுபாடு. வக்ரம்ன்றது என்ன? மாறுதலான இயக்கம். வக்ரம் என்பதற்கு என்ன அர்த்தம்? மாறுதலான செயல்பாடு, மாறுதலான இயக்கம். வக்ரத்தை பத்தி பெருசா பயப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. வக்ரத்துடைய ரிவர்ஸ்ல எந்த கிரகமும் பின்னாடி போறது இல்லை. வக்ரத்தை பத்தி என்ன சொல்லப்படுகிறது? கிரகம் பின்னோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, இங்கிருந்து பார்க்கும் நமக்கு அது ஒரு மாறுதலான இயக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. நிறைய பேர் வக்ரத்தை பத்தி பயமுறுத்துறீங்க. மூன்றாம் இடத்துல ஒரு கிரகம் வக்ரமாக இருந்தால் இரண்டாம் இடத்து பலனை செய்யும். இல்லை, அதெல்லாம் சும்மா பகை. வக்ரத்தில் உக்கர பலம், உச்ச பலம். காளிதாசரே வந்து வக்ரத்துல வந்து பாப கிரகம் வக்ரத்துல உச்ச பலனை செய்யும்னு சொல்றார். அப்படிலாம் அது வந்து இடைச்சொல்லகளா கூட இருக்கலாம். அவ்வளவு விஷயங்களை கரெக்டா எழுதுனா காளிதாசர் சில சுலோகங்கள்ல மட்டும் மாறுபாடான சில விஷயங்களை சொல்றார். சில சுலோகங்கள்ல திக்பலத்தை பத்தியும் வக்ர கிரகத்தை பத்தியும், வேறு சில ராகுக்கிறதுக்குள்ளேயே வந்து ஜலகண்டத்தை பத்தியும் தான் வேறு சில ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை சொல்லுகிறார். அப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் மூட நூல்கள்ல நிறைய இருக்கு. 90% சரியான மறுக்க முடியாத கருத்துக்களை கொண்ட மூட நூல்கள்ல ஒரு 10% 20% சில மாறுபாடான கருத்துக்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து செவிவழி செய்தியா, அதாவது மூல நூல்களை யாரும் எழுதல. குருகுல முறைப்படி, மன்னன முறைப்படி தான் கடத்தப்பட்ட ஒன்று. ஒன்றுல வந்து குரு சொல்லி கொடுத்ததற்கு இவரும் தன்னுடைய விஷயங்களை சேர்த்து சொல்லப்பட்ட கதை கருத்துக்களாக கூட இருக்கலாம். ஞானிகள் முழுமையாக சொன்னதை வந்து அதற்கடுத்து வந்த பரம்பரையினர் தங்களுடைய கருத்துக்களையும் சேர்த்து எழுதின கூட இருக்கலாம். அதனால வந்து சில விஷயங்கள்லாம் வக்ரத்தை பத்தி மூல நூல்கள சொல்லியிருக்கிறது உண்மையே இல்லை. குறிப்பா இப்ப நான் சொன்ன மாதிரி மூன்றாம் இடத்தில் வக்ரமாக இருக்கும் கிரகம் இரண்டாம் இடத்து பலனை செய்யும், பின்னால் பார்க்கும் முன்னால் பார்க்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுப கிரகங்கள் குறிப்பா வந்து சுக்கிரன் வக்ரம் அடைகிறது அதனுடைய காம காரகத்துவத்தை கெடுக்கும். சுக்கிரன் வக்ரம் அடைகிறது என்ன? காம காரகத்துவம். குரு வக்ரம் அடைகிறது என்ன? அதனுடைய காரகத்துவ அமைப்புகளை கொஞ்சம் கெடுக்கும். சுக்கிரன் வக்ரம் அடைந்தால் காமத்தில், தாம்பத்திய சுகத்தில், பெண்ணை புரிந்து கொள்வதில், பெண்ணோடு வாழ்வதில் சிக்கல்கள் இருக்கும். அந்த காரக கெடுதல்களை நிச்சயமா செய்யும். குரு வக்ரம் அடையும் போது பணம் குறையும், புத்திர பாக்கியம் குறையும், அந்த காரக அமைப்புள்ள இருக்கும், ஆதிபத்திய விசேஷங்களை செய்யும். அதே பாப கிரகங்கள் வக்ரம் அடைந்தால் அந்த காரகங்களை வலுத்து செய்யும் அப்படிங்கிறது விதி. இது கொஞ்சம் குழப்பமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. வக்ரம் அடைகிற கிரகம், ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சு பாப கிரகமா, சனி செவ்வாய் போன்ற பாப கிரகமாகவோ, தனித்த புதனாக இல்லாமல் பாபரோடு சேர்ந்த புதனாக இருந்தாலோ, தேய்பிரி சந்திரன் தான் வக்ரம் கிடையாது. பாபர்ல வந்து சந்திரனுடைய சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது. அஸ்தமனத்தை தான் நம்ம கிரகணம், இது அமாவாசைன்னு சொல்றோம். ஆக இந்த அமைப்புல பாப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது காரகத்துவங்களை வலுத்து செய்யும் என்பதும், அதாவது அதனுடைய இயல்பை அதிகமாக தரும். அது அந்தந்த லக்னங்களுக்கு ஏற்றாற் போல. ஒருவேளை அந்த பாப கிரகம், வக்ரமடைந்த பாப கிரகம் லக்ன சுபராக இருக்கும் பட்சத்துல அது நல்லது. வக்ரமடைந்த பாவ கிரகம் லக்ன சுபராக இருக்கும் பட்சத்துல அதனுடைய காரகங்களை வலுத்து செய்யும். எல்லா வக்ரத்திற்கும் சுபத்துவம் ஒரு நிவர்த்தி. சனி வக்ரம் அடைகிறார், அதனுடைய காரகங்கள் வலுத்து செய்யும். அவருடைய காரகங்கள் என்ன? ஆயுள், ஆயுளை வலுத்து செய்வார். வேலைக்கார, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாத்தையுமே வலுத்து செய்வார். அதே நேரத்துல கடன் நோய் எதிரியையும் வலுத்து செய்வார். அவரே வந்து ஆதிபத்திய ரீதியில ரிஷப துலால கணங்களுக்காக இருக்கும்போது ஆதிபத்திய ரீதியில இருக்கின்ற சில விஷயங்களையும் வலுத்து செய்வார். இப்படித்தாமா புரிஞ்சுக்கணும். வக்ரம்ன்றது கணிக்க சிக்கலான ஒரு நிலை. எல்லா நிலைகளிலும் சுபத்துவம் வக்ரத்திற்கு ஒரு நிவர்த்தி. செவ்வாயோ சனியோ வேறு சில பாவர்களோ வலுத்திருக்கின்ற நிலைமையில, சுபத்துவமா இருக்கின்ற நிலைமையில
கெடுபலன்கள் நடக்கவே நடக்காது. இப்ப நீங்க கேட்ட கேள்வி, ஒரு கிரகம் வக்ரமாகி பகை வீட்டில் அமர்ந்தால் ஆட்சி பெற்ற பலனை தருமா? இல்லவே இல்லை. எந்த ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தாலும் பகை வீட்டுல எந்த ஒரு கிரகம் இருக்கக்கூடாதுமா? நான் தான் சொல்றேன், நட்பு வீட்டுக்கு கீழே இறங்குவது நல்லதில்ல. சரி, இதே வக்ர கிரகம் பகை வீட்டில் சுபத்துவமாகி இருந்தால் நல்லது, பாவ கிரகமாக இருந்தால் வலுத்து அதனுடைய காரகத்துவத்தை செய்யும். ஜோசியம் வந்து சில விளக்கங்களை கேட்கும்போது புரியலைன்னா திருப்பி திருப்பி அதை கேட்கணும். நான் ஒரு தடவை தான் சொல்ல முடியும், திருப்பி திருப்பி இந்த வீடியோவை திருப்பி வீடியோவா வரும்போது பாருங்க. ஒரு கிரகம் பகை வீட்டில் இருந்தாலும் சுப சம்பந்தத்தோடு சுபத்துவமாக இருக்கும்போது அதனுடைய வக்ர பலனை பார்க்க தேவையில்லை, அது அங்கே சுபத்துவமா இருக்கிறது. அனைத்து நிலைகளுக்கும் வக்ரம், கிரகணம், அஸ்தமனம், அத்தனை நிலைகளுக்கும் சுபத்துவம் ஒரு நிவர்த்தி. வலிமை பெற்ற சுவர் பார்ப்பது, வலிமையான சுவர் சேர்ந்து இருப்பது ஒரு நிவர்த்தி, சுபத்துவம். பாவ கிரகமாகி பகை வீட்டில் அவர் வக்ரமாகி சுபத்துவமா இருந்தால் அவருடைய காரகத்துவங்களை அதிகமா செய்வார். எந்த ஒரு கிரகமும் பகை வீட்டில் அமரக்கூடாது, எந்த ஒரு கிரகமும் நட்பு நிலைமைக்கு கீழே இறங்கக்கூடாது. அப்படி பகை வீட்டிற்கு கீழே, அப்படி நட்பு வீட்டிற்கு கீழே பகை சமம் நீச்சம் என்று வந்துவிட்டால் அவர்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும். பகை வீடு, சம வீடு, நீச்ச வீடுல சுப கிரகமா இருக்கின்ற எந்த கிரகமா இருந்தாலும் கெடுபலனை செய்யாது. அதுவே நட்பு வீட்டிற்கு மேலே இருந்து சுபத்துவமாக இருந்தா அதிகமான கூடுதல் நன்மைகளை செய்யும். நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடி, ஒரு வக்ரம் ஒரு கிரகம் பகை கிரகம் வக்ரமாகி பகை வீட்டில் அமர்ந்தால் ஆட்சி பண்றதுல தரமா? தராது. ஆயினும் இப்ப நீங்க வேற மாதிரி கேட்டிருக்கணும், சுபகிரகம் பகை வீட்டுல இருந்தா எப்படி, பாவ கிரகம் பகை வீட்டுல இருந்தா எப்படின்னு கேட்டிருக்கணும். எந்த ஒரு நிலையிலும் வக்ர கிரகம் சுபத்துவமானா தான் நல்ல பலனை தரும், பாவ கிரகம் வக்ரம் அடைந்திருந்தால் அதனுடைய காரகத்துவங்களை வலுத்து தரும், சுப கிரகங்கள் வக்ரம் அடைந்திருந்தால் அதனுடைய காரகத்துவங்களை குறைத்து தரும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க, சரிங்களா?